இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கல்வித்துறையில் அதாவது அரசு பள்ளிகளில் வந்து பிக் ஓப்பனிங் அப்படின்னு வரப்போகுது, மிகப்பெரிய வேகன்சி ஒன்று வரப்போகுது. அதுக்குண்டான டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆஃபீஸ் அட்டண்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து வந்து தேசிய நீர்வள மேம்பாட்டுக் கழகத்தில் வந்து வேகன்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீடைல் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். அதனால் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே போவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணிகளுக்கு வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து அதோடைய தலைமை அதிகாரி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து எத்தனை வேகன்சி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்லேயே வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து திரும்ப கண்டக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு செலவாகும். இந்த கொரோனா சுச்சுவேஷனில் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக வந்து செலவு பண்ணக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்போ இந்த வேகன்சி எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ ப்ரொமோஷனில் யார் யார் போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாமே கம்பேர் பண்ணி எத்தனை வேகன்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வருது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தலைமை அதிகாரிக்கு வந்து அவங்க அனுப்புவாங்க. இதெல்லாமே கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே நிலைமை தான் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டண்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து மாவட்ட வாரியாக வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நீர்வள மேம்பாட்டுக் கழகத்தில் வேகன்சி அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 62 வேகன்சி இருக்குது. எந்தெந்த மாதிரியான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் அக்கவுண்ட் ஆஃபீஸர், அப்பர் டிவிஷன் கிளர்க், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, லோவர் டிவிஷன் கிளர்க், இந்த மாதிரி வந்து வேகன்சிலாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 25 June 2021 அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் தேதியிலேருந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கிற யார் வேணால் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரில் 16 வேகன்சி, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரில் 1 வேகன்சி, ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி, அப்பர் டிவிஷன் கிளர்க் வந்து 12 வேகன்சி இருக்கு, ஸ்டெனோகிராஃபரில் 5 வேகன்சி இருக்கு, லோவர் டிவிஷன் கிளர்க்கில் 23 வேகன்சி இருக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலிருந்து 50,000 வரை நீங்கள் வந்து வாங்கலாம். தவிர்த்து வந்து இன்ஜினியரிங் போஸ்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா 1 லட்சம் நீங்கள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியருக்கு நீங்கள் டிப்ளமோ வந்து சிவில் படிச்சுதான் நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் டிவிஷன் கிளர்க் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுதான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் 12th முடிச்சுதான் அப்ளை பண்ணிக்கலாம். லோவர் டிவிஷன் கிளர்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுதான் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் காமர்ஸ்ல நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ ஸ்டெனோகிராஃபர் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டெனோகிராஃபிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கலாம் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து டீடைல் நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு இருந்தால் மட்டுமே உங்களால் அப்ளை பண்ணணும். அது எந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர். இதுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு 21 வயசு இருந்தால் அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்க சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வாங்கி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கீழே வந்து கமெண்ட்ல கேளுங்க, நான் தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 840 கேட்குறாங்க, எஸ்சி எஸ்டி உமன்ஸ் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூ இருந்தால் 500 கேட்குறாங்க. இவ்வளோ அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பாய்.